பகுத்தறிவாளர் இயக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆரம்பித் தோழர்களே, திருவண்ணாமலையிலே மற்றும் இதை சுற்றியுள்ள பல கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை தோழர்களே, மணிவிழா கண்டு தங்களுக்கு உரிய மரியாதை நண்பர்களால் செய்யப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிற அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த திருவண்ணாமலை நகரத்திற்கு நான் வந்து பேசி ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆகின்றன என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னாலேயெல்லாம் 79 தொடங்கி இந்த 85 வரையில் அடிக்கடி திருவண்ணாமலையில் கூட்டம் நடைபெறும், சுற்றுப்புற கிராமங்களிலும் நடைபெறும். திரளாக வந்து என்னுடைய பகுத்தறிவு சார்பான சமதர்ம சார்பான கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். அதை நான் சொல்லுகிற விதத்தை பெரிதும் சுவைத்திருக்கிறீர்கள். இடையிலே சில பல காரணங்களால் நான் திருவண்ணாமலைக்கு வர இயலவில்லை. அருமை தோழர் முத்துசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கு ஒரு காரணம் என்னுடைய வெளிநாட்டு பயணம். இன்னும் பல காரணங்கள் அதை சொல்லிக் கொண்டிருந்தால் பொழுது ஒடுங்கிடும். எனவே இன்றைக்கு நான் பேச வேண்டிய செய்திகளை தலைப்பாக கூட தந்திருக்கிறார்கள் என்றாலும், நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருப்பது போல நமக்கு தலைப்பெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நான் பார்த்து வந்திருக்கிற வெளிநாட்டுக்கு போய் பார்த்த செய்திகளை கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே இவ்வளவு நாள் கூட்டம் போடாததுனால நிறைய ஸ்டாக் ஆகியிருக்குது பேச வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. இல்லை, வானம் வேற மிரட்டிக்கிட்டே இருக்குது. பெய் பெய்னா பெய்யாது, நம்ம வானம் கூட்டம் போடுற அன்னைக்கு பார்த்து பார்த்து பெய்யும். இந்த தகராறு வேற இருக்கு. எனவே முடிந்த வரையில நான் கொஞ்சம் வேகமாகவும் செய்திகளை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். மழை பொழியலன்னா நமக்கு ஒன்றும் அதனால பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. கச்சேரி நடத்தி விடலாம் முழுசாவே. திடீர்னு பொட்டி கட்டிட்டு போற நிலைமை வந்தா அதுக்கும் தயாரா செய்திகளை நான் கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புறேன். அதனாலதான் வண்டி இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவா போய்கிட்டு இருக்கு. அருமை பெரியவர்களே, தந்தை பெரியாருக்கு முன்னாலும் பின்னாலும் தமிழகம் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேச சொல்லி எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார் அருமை தோழர் முத்துசாமி அவர்கள். தந்தை பெரியாருக்கு முன்னாலே தமிழகம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. உண்மையாவே நான் அப்படியெல்லாம் தமிழகத்தை பாக்குற மாதிரி இல்லை, சினிமா படம் பார்த்துருக்கிறேன் அவ்வளவுதான். முத்துசாமி ஐயா அவர்களுக்கு வேணா தெரியும் தமிழகம் பெரியாருக்கு முன்னாலே எப்படி இருந்ததுன்னு. அது வயசான கேசு. இங்க இன்னைக்கு கூட்டமே வயசான கேஸ் கூட்டமா இருக்கு. சுத்தி சுத்தி பாக்குறேன், தோழர் ரேணுவை விட்டாக்கா பின்னால ஒரு தோழரை விட்டா எல்லாம் 60 முடிஞ்சு வெள்ளி விழா அப்புறம் தங்க விழா எல்லாம் மணி விழா எல்லாம் கொண்டாடுறேன். நம்ம அப்படி கிடையாது. மொட்டை பசங்க கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இதுல அவருக்கு தெரியும், முத்துசாமிக்கு தெரியும் தமிழகத்து நிலைமை பெரியாருக்கு முன் எப்படி இருந்தது, அதுக்கு பின்னாலே எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு தலைப்பு போட்டு பேச வேண்டுமா என்று எனக்கு தோன்றுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டம் போடுறதுக்கு முன்னாலே, அதாவது இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கு முன்னாலே ஒரு கூட்டம் பேசலன்னு, அதுக்கு முன்னாலே திருவண்ணாமலையின் நிலைமை, அதுக்கு பின்னாலே திருவண்ணாமலையின் நிலைமை, இத பேசினாலே தமிழகத்தின் நிலைமை புரிஞ்சு போகும். இப்ப நான் கூட்டம் பேசுறத விட்ட காலத்துல இருந்து இங்க RSS கொடி கட்டி பறக்குதுன்னு கேள்விப்படுறேன். சும்மா அவங்க பாடு கொண்டாட்டமா போயிடுச்சுங்க. இப்ப கூட ஒரு தோழர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நீ கூட்டம் போட்டிருக்கிற அதனாலதான் தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க, இந்த பக்கம் உட்கார்றதுக்கு வசதி இல்லாம பண்ணலாம் அப்படின்னு. அவ்வளவு அன்பு நம்ம மேல, ஒரு பக்தி தான். அந்த RSS வளர்ச்சி, இந்து முன்னணி பின்னணி இத்தனை வளர்ச்சி, இன்றைக்கு இலங்கையில இருக்கிற பிரச்சனை, அதுல நம்ம தமிழகத்தினுடைய கவனம், இப்படி எண்ணிக்கொண்டே போனால் பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு.
நம்ம கூட்டம்னாலே சில பேர் நினைச்சு கொள்வாங்க, சாமி இல்லைன்னு வாங்கோ, பூதம் இல்லைன்னு வாங்கோ. இதுக்கு ஒரு கூட்டம் போட்டு 200-300 செலவு பண்ணி உங்ககிட்ட உண்டி வேற தாண்டுவாங்களா? சாமி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போறோம், இதுக்கு ஒரு கூட்டம் வேற வாப்படுவோம். ஆக அதெல்லாம் எங்களுடைய நோக்கம். இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 4-5 சாதனங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே, முழுமையான இந்தியாவை பொறுத்தவரையிலே 4-5 பொதுமக்கள் தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன. அதை விட்டால் பொதுமக்களுக்கு செய்திகளும் விளக்கங்களும் தத்துவங்களும் போய் சேர வாய்ப்பே இல்லை. அதுல ஒண்ணு பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிப்பு. இந்த படிப்புனால என்னடா வளர்ந்ததுன்னு பார்த்தா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முட்டாளா இருக்கிறவன் படுமுட்டாளா மாறிவிட்டான். இதுதான் நம்ம படிப்பினுடைய சாதனை. சும்மா விட்டாக்கா அவன் வெறும் முட்டாளா இருப்பான், படிச்சு விட்டான்னா படுமுட்டாளா இருப்பான். நம்ம கண்ணன் கூட என் மேல என்ன கோபமோ தெரியல, மணிவிழாவுக்கு வரல நினைச்சுக்கிட்டு இவர் ரொம்ப பச்சுருன்னாரு, பயமா போச்சு. நான் படிச்சதுனால அறிவாளி ஆயிட்டதான் நான் நினைக்கல. இந்த நாட்டுல அதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்க எதை படிச்சாலும் அது எந்த விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அறிவுக்கும் அந்த விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லாம ஜாகிரதையா பாத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பயாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது, ஜுவாலஜிங்கிறது அதுல ஒரு பிரிவு, உயிர் நூல். அந்த உயிரியல் படிப்புல ஜுவாலஜிங்கிறது மிருகங்களை பத்தி படிக்கிறது, பவளைங்காய பிடிச்சி அறுத்து அதுக்கு குடல் எந்த பக்கம் இருக்குது, எலும்பு எலும்பு இருக்குதா, நரம்பு இருக்குதா, அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு என்னென்ன உறுப்பு எங்கெங்க ஒழிச்சு வச்சிருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி படிப்பாங்க. அவங்க தவளையை பத்தி முதல் வகுப்புல, அதாவது பிஎஸ்சியில படிச்சான்னா, பிளஸ் டூல படிச்சான்னா, பிஎஸ்சி வந்ததும் பாம்பை பத்தி படிப்பான், அதையும் அறுத்து அறுத்து படிச்சு பார்ப்பான். அப்படி பாம்பை பத்தி படிக்கும் போது அவனுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன சொல்லும், பாம்பால எந்த ஒரு திரவத்தையும் அது பாலா இருந்தாலும் சரி தண்ணியா இருந்தாலும் சரி உறிஞ்சி குடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு விஷப்பை இருக்குது. பெரும்பாலான பாம்புகளுக்கு விஷப்பை இருக்கிற பாம்பு, ஒரு மிருகம்னாலே தண்ணியையோ அல்லது மற்ற திரவத்தையோ எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். கிராமத்துல பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆத்துல நிறைய வெள்ளம் போனாலும் நாய் இன்னைக்கு தான் குடிக்கும் அப்படின்னு. ஏன்னா நாய் குச்சு குச்சுன்னு உறிஞ்சி தான் குடிக்க முடியும். மிருகத்துக்கு அதுதான் குணம். இப்ப என்ன ஏதாவது குடிக்க சொன்னா அப்படி தூக்கி ஸ்டைலா குடிப்பேன். ஐயோ அல்லது கதாகாலி ஜபம் பண்ற கிருபானந்த வாரியாரோ குடிக்கிறதுன்னா டவல் ஒண்ணு பாத்தீங்கன்னா அவரும் தூக்கி தான் குடிப்பார். ஆனா எந்த மிருகமும் தூக்கி குடிக்காது, நாக்க தண்ணிக்குள்ள விட்டு உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கும். எந்த மிருகத்துக்கும் அதுதான் பழக்கம். அப்போ பாம்பும் அப்படித்தான் குடிக்க முடியாது. அது குடிக்கிறதுமா, அது குடிச்சதுன்னா உறிஞ்சிற வேகத்துல அதனுடைய விஷப்பையில இருக்கிற விஷம் அதுக்குள்ள இறங்கிடும். அதனால பாம்புக்கு எந்த திரவத்தையும் குடிக்கிற அமைப்பு இல்லை. பாலை அதால குடிக்க முடியாது, தண்ணியை குடிக்க முடியாது, தேனை குடிக்க முடியாது, உறைஞ்சி வச்ச முட்டையை குடிக்க முடியாது, எந்த பொருளையும் உரிய முடியாது. உறிஞ்சி குடிச்சா விஷத்தை உறிஞ்சிரும். இவ்வளவும் சொல்லி கொடுக்குறாங்க ஜுவாலஜியில. இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அண்ணாத்தை பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஆளாக்கு பால் மொத்தமாக வாங்கி கொடுத்து அது ஒரு பானை தண்ணியில் கலந்து சீப்பிரேதா எடுத்துக்கிட்டு போய் நாகாத்தம்மாவுக்கு பால் வாத்துட்டு வருவான். மூளை எதனாக்கு தான் நீ படித்த படிப்பு எதுக்கு? அதுக்கு தான் சொல்கிறேன், முட்டாளா இருக்கிறவன் படு முட்டாளா போகிறதுக்கு தான் எங்கள் படிப்பு பயன்படுது. இதையும் படிச்சுட்டு எதையுமே உறிஞ்சி குடிக்க முடியாது. அப்ப திரவமே இல்லாம வாழுதா பாம்புன்னா, தவளையை முழுங்கி தொண்டையில வச்சு ஒரு அமுக்கு அமுக்கும், அதுல போற தண்ணி தான் அதுக்கு. இது தெரிஞ்ச முட்டாளு நாகாத்தம்மாவுக்கு சதுர்த்திக்கு பொண்டாட்டி பால் எடுத்துக்கின்னு போனா வழிக்கு விட்டு விட்டுட்டு வருவான். சொல்ல வேண்டியது தானே. ஆனா பாம்புக்கு பயப்படலனாலும் பொண்டாட்டிக்கு பயப்படுறான், சொல்ல மாட்டேன்றான். அம்மா இது தப்பு, பாம்பு குடிக்காது, நீ புத்துல ஊத்துறிய, மண்ணு உறிஞ்சிக்கும், இதுக்கு பெரிய அறிவும் ஆராய்ச்சியுமா வேணும். நம்ம ஆள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இந்த இந்து மதத்தில் நாகாத்தம்மாவுக்கு பால் ஊற்றணும். இதை தான் நான் வெளிநாட்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பேசும்போது சொன்னான், அவன் மைக்கு போட்டு வீசி இருக்கிறான், பாம்புக்கு பால் ஊற்றுறாங்களா? ஐயோ இது நான்சென்ஸ் இல்லைங்க. எங்கள் ஊரில் ஸ்ரீமான் ராஜோபால் அக்கரியாருன்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் மிகப்பெரிய பதவியெல்லாம் கவர்னர் ஜெனரல் பர்னர் எல்லா பதவியும் அனுபவித்தவர். அவரே வியாசர் விருந்தில விளையா எழுதி இருக்கிறார், பாம்புக்கு பல்வாத்து புண்ணியம் நேரா வந்து சொட்டோம். பாம்புக்கு ஒரு பானை பால் வாத்தா நம்ம தாய்க்கு வயிற்றுல 10 பானை பால் சுரக்கும். அவர் எழுதுன்ற வயிற்றுல பால் சுரக்கணும்.
பத்தின் வந்தா புத்தி கட்டு போகுதுன்னு பெரியார் சொன்னாரு, அது கவர்னர் ஜெனரலுக்கும் கட்டு போகும், சும்மா நடக்கிறவனுக்கும் கட்டு போகும். இப்ப கவர்னர் ஜெனரலுக்கு கட்டுது அந்த காலம், சும்மா கிடக்குறவனை கடுக்கிறதுக்கு தான் இப்போ அச்சமற்ற இந்துவே அணி திரண்டுவாங்க. என்னத்துக்கு பாமா இல் வாங்கி தர போறியா? அச்சமற்ற இந்துவே அணி திரண்டுவா, இதுல மூணு வார்த்தைங்க தப்பு. ஒரு சென்டென்ஸ் எழுதுனா ஒரு வார்த்தை தப்பா இருந்தா பரவாயில்ல, எழுதுற சென்டென்ஸ்ல மூணு வார்த்தையுமா தப்பா இருக்கும். அச்சமற்ற இந்துவே அணி திரண்டுவா, இதுல இந்து யாருமே இங்க இல்லை, இருந்தாக்கா கூட்டுவாங்கன்னு இதே மேடையில் சவால் விட்டு நாலஞ்சு வருஷம் ஆகுது. நான் இதே இடத்துல தீமிதி விழா நடத்தின போது சொன்னேன், இந்துன்னா இன்னும் புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிடுவா, கிறிஸ்தவன்னா இன்னும் கேட்டா சொல்லிடுவான், தேனி மினிய தேவனி மேமும் திவிய மதுரமாமே தட்டிக்கிட்டு வரானே அவன் கிறிஸ்தவன். ஏண்டான்னா அவன் ஒத்துக்கிறான், ஏசுநாதர் பேரை சொன்னா அது சக்கரையை விட தீத்திக்குது, தேனை விட தீத்திக்குது, திவிய மதுரமா இருக்குது. அதனால ஏசு கிறிஸ்துவை நான் பின்னாலேயே போறதுனால, ஏசு கிறிஸ்து ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறதுனால நான் கிறிஸ்தவன் அப்படின்றான். அவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம கேக்குறோம், தேனின்னு இனிக்கிட்டு திவ்யமா இருக்குதுன்னா காப்பியில அதை கலந்துக்க வேண்டியதானடா, நீ ஏன்டா சக்கரை கார்டு வாங்கி வச்சுன்னு ரேஷன் கார்டு எங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதானு நம்ம கேக்குறோம். ஆக கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளங்குதான் நீ கிறிஸ்தவத்தை பின்பற்றுறேன்னு சொல்றான். சரி முஸ்லீம கேட்டா என்ன பாய் எப்படிங்கிறேன்னா, தௌக்கியமாகறேன் அஸ்லாம் அலைக்கும்னு வரும் அப்படின்னா என்ன பாடுனாக்கா அல்லாவுக்கு வணக்கம்னு வரும். அதே நான் என்கிட்ட சொல்றேன், நான் கேட்டேன் அஸ்லாம் அலைக்கும், அவர் அல்லாவுக்கு அழைக்கும் சொல்றாரு, நமக்கு இல்ல கூட்டு வேண்டியதானே. ஆனா அல்லாவுக்கு வணக்கம் சொல்றாரு, அஞ்சு வேலை சொல்றாரு, அல்லா கிட்டயே போய் சொல்றாரு, எங்கள பாதி அவரு இல்லப்பா இல்லப்பா அல்லாவை தவிர வேற கடவுள் இல்லப்பான்றாரு. ஒரு ரிசர்வேஷன் அந்த அல்லா எப்படிப்பா இருப்பாருன்னா, உருவம் இல்லப்பா, அது எப்படிப்பா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, புஸ்தகம் எல்லாம் முஹம்மது செல்லும் முஹம்மது நபி சொன்னாரா, அதுக்கு இப்ப என்னப்பா நம்பலாப்பான்றார், இஷ்டம் இல்லப்பான்னு போயிரு. அவரை பார்த்தா முஸ்லிம் தெரியுது, அவருக்கு குரான் இருக்குது. அந்த பெரியார் அதான் கேட்டாரு, இந்த இந்துன்றிய அப்படின்னா என்னடா, தொடப்பு கட்டைன்னா என்னன்னு சொல்ல முடியும், தொடக்கிது கட்டி வச்சுக்கிறோம், துடைப்ப கட்டை விளக்கு சொல்ல முடியும், நெருப்புக்கு விளக்கு சொல்ல முடியும், என்னதுன்னு நெருப்புக்கு விளக்கு சொல்ல முடியும், நீர் பூத்து இருக்குது, நீர் பூ நெருப்பு எல்லா பொருளுக்கும் விளக்கம் சொல்ல முடியும். இந்துனா என்னடான்னு இந்துனா இந்துதான், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்துனா இந்துதான் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். என்னப்பா இந்துன்னா திருப்பி கேட்டா அச்சமற்ற இந்துன்னு இந்த 1980 அப்புறம் கண்டுபிடிச்சான். அது வரைக்கும் இந்துன்னா பயந்துக்கணுங்கண்ணா வெளியே வரல, RSS போர்SS இப்ப என்னடானா இந்துவான், அதுலயும் அச்சமற்ற இந்துவான், அச்சமற்ற இந்துவான். அச்சம்னா பயம், இந்துவுக்கு பயம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு கச்சேரி முழுசும் கூட வச்சுக்கலாம், யாராவது இந்து முன்னணி இந்து பின்னணி இவ்வளவு நாள் பின்னணி இருந்தா வா, எதுல உனக்கு அச்சம் இல்ல, எந்த சாஸ்திரத்துல இல்ல, எந்த இதிகாசத்துல அச்சம் இல்ல, எந்த புராணத்துல இல்ல, எடுத்துக்கோவா உன்னுடைய ஆதி சங்கரர் சொன்ன பகவத்கீதையை எடுத்து, அதாவது பஜகோவிந்தத்தை எடுத்துக்கோமா பாப்போமா, பகவத் பாதர் அருளியதை எடுத்துக்கோமா பாப்போமா, இல்ல உன்னுடைய வியாச மகா முனிவர் மீனவச்சி வயிற்றுல பிறந்தார், எப்படி பிறந்தார்னா வானத்துல போன பக்கி என்னமோ எச்சம் விட்டு தான் அந்த எச்சம் அந்த வயிற்றுல போயிடுச்சான், அதுல இருந்து வந்தார். அந்த முனிவரை கேப்போமா, மீன் வயிற்றுல போன எச்சத்துல இருந்து வந்த முனிவர் என்ன சொல்றாரு, மகாபாரதத்துல அச்சம் இல்லாத தன்மை எங்காவது இருக்குதா அவனுக்கு, என்ன பெரிய கராத்தே ஸ்கூலா நடத்தி நிக்கிற அச்சம் இல்லாம இருக்கிறதுக்கு, எங்க அவனுக்கு அச்சம் இல்ல, ராமாயணத்துல எங்காவது அச்சம் இல்லையா, மகாபாரதத்துல இல்லையா, பகவத்கீதையில இல்லையா, இந்து மதம்னாலே உனக்கு இருக்கிற சாஸ்திரம், உனக்கு இருக்கிற புராணம், உனக்கு இருக்கிற இதிகாசம், உனக்கு இருக்கிற சம்பிரதாயம், உனக்கு இருக்கிற சடங்கு, உனக்கு இருக்கிற பழமொழி அத்தனையுமே அச்சத்தை அடிப்படையா கொண்டதுதானே தவிர ஒரு இடத்துல வீரம் கிடையாது. இங்க பட்டி மன்றம், வழக்காடு மன்றம், பாட்டி மன்றம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை கூப்பிட வேண்டியதுதானே, விவரமா கேப்பனே, வீரத்துக்கு அடையாளமா ஏதாவது ஒன்றை காட்டு, மலையே புடுங்கணும், இது நம்பற மாதிரியான விஷயமா, மலைய பத்தி உனக்கு அறிவு இல்ல அதனால சொல்லிட்டு சுலபமா மலைய புடுங்கலாம்,
வேரோட புடுங்கினா புடுங்க அனுமாரா அவரு ஒரு குரங்கா குரங்கால வாயப்பாய்ச்சியா முழுசா புடுங்க முடியாது. இது மலையே புடுங்கிச்சான். உனக்கு குரங்க பத்திய உயர்நூல் அறிவும் இல்லை, உனக்கு மலையை பற்றிய நிலநூல் அறிவும் இல்லை, அதனாலதான் குரங்கு மலையை புடுங்குச்சுன்ற. அத படம் வரைய தெரிஞ்சவன் படமா வரைஞ்சிட்டான். குரங்கு மலையை தூக்கின்னு போற மாதிரி அனுமார் கஞ்சின மலையை புடுங்கி அப்படியே கையில தூக்கின்னு போறாராம். ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல வேன்ல போட்டு வச்சிருக்கான். மலையே தூக்கின்னு போறான். அந்த அனுமார்கிட்டயே ரெண்டு பீரோ மூணு கட்டில் குட்டன் வேண்டித்தானே, நீ அதை வேன்ல போட்டு அனுப்புற, யோசிச்சு பார்க்க வேணாம். அந்த ஏபிடி பார்சல் வேன்ல மூணு கட்டில் நாலு பீரோவை ஏற்றிவிட்டு ரெண்டு பம்பு கேட்டு வேற செட் பண்ணி விட்டு விட்டு மேலே மட்டும் மலையே தூக்கிட்டு போறாராம். அவரையே தூக்கிட்டு போகுது வேன். எவ்வளவு பொய். ஆக மொத்தத்தில் எந்த அறிவுமே இல்லாதவனுக்கு தான் இந்த மத கருத்துக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்குமே தவிர, கொஞ்சம் அறிவை அப்படி லேசாக டச் பண்ணா போதும், ஊசி எடுத்து பலூன் மேலே வச்சா மாதிரி ஊசி எடுத்து பலூனை குத்த வேணாம், கிட்ட கொண்டு போனா வெடிச்சிடும். ஆக இந்து மத கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், கிறிஸ்தவ மத கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், இஸ்லாமிய மத கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், ஜொராஸ்திய மத கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், சும்மா அறிவுங்கிற ஊசியை கிட்ட கொண்டு போனா போதும் புஷுன்னு வெடிச்சிடும். அதனால்தான் அவன் ரொம்ப ஜாகிரதையா அறிவு வந்துருச்சாமி டெஸ்ட் பண்ணி பார்த்து உன்னை ஒதுக்கி தள்ளிடுறான். அறிவு வரலன்னா அமைக்கி பிடிச்சிடுவான். என்ன சொல்றான், அச்சமற்ற இந்துவே அணி திரண்டுவா. எதுக்குன்னு சொன்னா இது வரைக்கும் எதுக்குங்கிறது ஒரு அருமையான கேள்வி இல்லையா? எதுக்கு கூப்பிட்டாலும் ஒரு பக்கத்துல இருக்கிற பையன், கூட படிக்கிற பையன், வாடா மச்சான் வெளியே போலான்னு கூப்பிட்டா எங்கடான்னு கேட்போம். ஆனா அச்சமற்ற இந்துவே வாடான்னு போஸ்டர் அடிக்கிறான் எதுக்குன்னு கேட்டாங்களா? எதுக்குன்னு தெரியல. எங்க போறதுக்கு நீ கூப்பிடுற? உன்னுடைய மதம், கடவுள், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் எதுவானாலும் சொர்க்கத்துக்கு போக வழி சொல்லும், அவ்வளவுதானே. சொர்க்கத்துக்கு போக வழி சொல்லும். இப்ப எவ்வளவு பேர் தயாராகிறீங்க இந்த கூட்டத்துல சொர்க்கத்துக்கு? நாளைக்கே போலாம். இல்ல இப்பவே நாங்க என்ன ஏற்பாடு பண்றோம், கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம், பிளக் பாயிண்ட் நீட்டுறோம், புடி சொர்க்கம் நிச்சயம். எவ்வளவு பேர் தயாரு? இதுக்குன்னா கோயிலுக்குள்ள போறதுன்ற சொர்க்கத்துக்கு போய் பாரு, அது சொர்க்கமா தான் இருக்கும். கோயிலு அதுக்கு தயார் இல்லை. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எங்க ஊர்ல ஒரு பாட்டி எப்ப பார்த்தாலும் சின்ன மேல வந்து கட்டிக்கு கிடத்தான். ஐயோ அந்த ஆண்டவன் வந்து அந்த எமையை வந்து என்னை இஸ்துக்குன்னு போக கூடாதா, அந்த எமையை வந்து என்னை இஸ்துக்குன்னு போக கூடாதான்னு கட்டிக்கு கிடத்தும். எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு ஆளு நல்ல கட்டுமாசா இந்த ஒரு ஆளை பிடிச்சாங்க. நீச்சல்லாம் அவருக்கு ரொம்ப பெருசா இருக்கும். பட்டா நான் அடிச்சு அவருக்கு எமை வேஷம் போட்டு ஒரு ஏர்மாட்டை பிடிச்சி அது மேல உட்கார வச்சு கையில சும்மா ஒரு கையில சுருக்கி கொடுத்தோம். அவர் எடுத்துக்கணும் வாசப்படியாண்ட போய் நின்னாரு அந்த கேள்வி கிட்ட. சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு நான் போய் பக்கத்துல நின்று கேள்வி, இவ்வளவு நாளா கூப்பிட்டு அந்த ஏமா வந்து இசுக்குன்னு போக மாட்டான். நான் முதலமைச்சர் கூட டபுளுக்கு போலான்னு சொல்லிட்டாரு, இப்ப ரெடியா இருக்குது ஏர்ம மாடு ஏறி போனாக்கா பாதி என் கட்சி பேட்டிக்கு கனால அவளையே என் கனால பாத்துட்டு போகக்கூடாதா? இதுதான் உண்மை. யார் சொர்க்கத்துக்கு போக தயாரா இருக்கிறது? யாரை ஏமாத்து கொண்டிருக்கீங்க? சொர்க்கத்துக்கு போவதா நிச்சயம்? மூணு வேளை சோறு இன்னும் 45% மக்களுக்கு உறுதியாக இல்லை என்பதை ரொம்ப நாகரீகமா சுதந்திர தின விழாவில் பிரதம அமைச்சர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார், 45 பேருக்கு இன்னும் சோறு உத்தரவாதமாகவில்லை இந்த தேசத்தில். அதே நம்முடைய பிரதம அமைச்சர் பிரதம மந்திரி திருவாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் ரொம்ப நாகரிகமா சொன்னார், 155 பேரை வறுமை கோட்டுக்கு மேலே எழுப்பி விட்டோம். என்ன அர்த்தம்? மீதி 55 பேரை கீழே விட்டு விட்டோம். போர் இல்லை, அவரே ஒப்புக்கொண்டார். சோத்துக்கு இல்லை, நான் அசாம் பிரச்சனையை தீர்த்து விட்டேன், பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்து விட்டேன், இலங்கை பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சோத்து பிரச்சனையை தீர்த்து விட்டேன் என்று உறுதி சொல்ல அவரால் முடியல. 145 பேர் சோறுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி இது. சரி, சோத்தை விடுங்க, துணி எவ்வளவு அவசியம் மனுஷனுக்கு? அந்த பெரியார் பலமுறை கேட்டார், மாட்டுக்கு மனுஷனுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டார். பெரிய பெரிய மேதையெல்லாம் சொன்னான், மாடு பேசாது மனுஷன் பேசுவான், நாய் பேசாது மனுஷன் பேசுவான், அதான் வித்தியாசம். பெரியார் கேட்டார், மாடு பேசாது உனக்கு எப்படி தெரியும், நீ பேசி பார்த்தியா?
அருமையான மேல டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த காலேஜிலும் படிக்கல. அவர் தன்னுடைய படிப்பை பத்தி சொன்னார், நான் மூன்றாவது வரை படித்திருக்கிறேன். உண்மையா ஒத்துக்கினார், நான் மூணாவது வரைக்கும் நான் படிச்சுக்கிறேன் பள்ளிக்கூடத்துல. அதுல கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது எங்க டீச்சருக்கு ரெட்டைச்சாடு இருந்ததுன்றதுதான். அந்த ஒரு பெரிய விஷயம் தான் பெரியாருக்கு ஞாபகமா இருந்தது. நீங்க ஒண்ணும் பள்ளிக்கூடத்துல படிச்சதற்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் எழுதிய பெண் என் அடிமையானால் புத்தகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நான் லண்டனுக்கு கொண்டு சென்ற போது அங்கே உள்ள வேர்ல்ட் விமன்ஸ் லிபரேஷன் விமன்ஸ் லிப் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடத்திலே அந்த தலைவி புத்தகத்தை கொடுத்த போது ஒரே நாள் இரவில் அதை படித்து விட்டு மறுநாள் காலையில் என்னிடம் அவர் 3 மணி நேரம் அதை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். It is fitting to be spread all over the world. எல்லா மொழிகளிலும், பிரெஞ்சு மொழியிலே, ஜெர்மன் மொழியிலே, ஸ்பானிஷ் மொழியிலே, டானிஷ் மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிடப்பட வேண்டிய அருமையான புத்தகம் எங்களுக்கு இது கையேடாக கைடாக பயன்படும் என்று சொன்னார்கள். இதை எழுதினவர் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறாரு. படிக்கும் போது அவருக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் அவங்க டீச்சருடைய ரட்டைக்கார தான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அவர் பெரிய ஸ்காலர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு படித்தார், ஆராய்ச்சி செய்தார். அவர் தான் சொன்னார், உலகத்துல எந்த மேதையும் சொல்லாத அளவிற்கு சிந்திச்சு பார்த்து சொன்னார் ஒரு உண்மைய. மாடுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம், அவர் வேடிக்கையாவே சொன்னார், மாட்டுக்கு அடிச்சா வலிக்கும், வலியில மட்டும்தான் அது துடிக்கும். ஆனா மனுஷனும் அடிப்பட்டா சும்மா காலில் அடுத்த பஸ்ல போகும்போது கால் பட்டுடுச்சுன்னா திருப்பி பார்த்து அடிக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டா போடணும், காலில் பட்டுடுச்சுன்னா சொக்காய பிடிச்சிக்கான், ஏ எந்த ஊர்ற நீ அடிக்கிற மரியாதை கிடையாதா, சின்ன பெரிய மரியாதை கிடையாதான்னு பிடிச்சிக்கலாம். என்ன அர்த்தம்? மாட்டை அடிச்சா வலியில தான் துடிக்கும், ஆனா மனிதன் மானம் போச்சின்னு நினைப்பான் கால் பட்டுடுச்சுன்னா. அந்த மான உணர்ச்சி தான் மனிதனுக்கு பிரதானம். அதனால்தான் இவ்வளோ பெரிய யானை கூட கோயில் யானையை பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஒரு பட்டை, உடம்புக்கு மேல ஒரு பட்டை, கோமனை மட்டும் கட்டுறது மான உணர்ச்சி இல்லை. மனிதனுக்கு மான உணர்ச்சி இருக்குது. அதனாலதான் அறியாப்பிள்ள குழந்தை பருவத்திலேயே குழந்தை, அதுவும் எங்க பாட்டங்காலத்து குழந்தை எப்படி இருந்ததோ இந்த விஞ்ஞான காலத்து குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போதே, அதுவும் பிறக்கும்போதே இப்படி பிடிச்சிக்கிட்டு போறேன், மான உணர்ச்சி அதிகமாகுது. ஜட்டி வாங்கி கொடுன்னு தொந்தரவு பண்ணுது, அதுவும் ஜட்டி வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளவுதான் தலையை உச்சிடும், அவ்வளவு அளவுக்கு மான உணர்ச்சி இருக்குது. இந்த மான உணர்ச்சி மனிதனுக்கு பிரதானமானது. அதற்கு உடை ஒரு சின்ன அடையாளம். ஆனால் அந்த உடை இல்லாதவர்கள், உடுக்க முடியாதவர்கள், ஜாக்கெட் போட முடியாத பெண்கள், உடுத்த முடியாத, சரியாக உடுத்த முடியாத ஆண்கள் இந்தியாவிலே 40% பேர் இருக்கிறார்கள். 40% பேர், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதை விட்டுட்டான், துணி பிரச்சனையை விட்டுட்டான், இருப்பிட பிரச்சனையை கேட்டாக்காலே மானம் போகும். இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ரோட்ல இருக்கிறவங்களுடைய தொகை, இன்னைக்கு இலங்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இலங்கையில தமிழ் ஈழம், தனி ஈழம், ஈழம்ன்றாங்களே, அதெல்லாம் விட்டு மொத்த இலங்கையே எடுத்துக்கிட்டா அதனுடைய ஜனத்தொகை, நம்ம இந்தியா மேப்பையும் இலங்கை மேப்பையும் வச்சா நம்மளுக்கு சோத்து தட்டு மாதிரி இருக்குது, அது பதார்த்த தட்டு மாதிரி இருக்குது, சும்மா திம்மு தூண்டு இலங்கை. அந்த இலங்கையின் மொத்த ஜனத்தொகை 1.25 கோடி, 1.25 கோடி. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில வீடு இல்லாம புண்ணிய வர கணக்குப்படி வீதியில தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே குருவிக்காரர்கள், மற்றவர்கள், மற்ற மக்கள் வீடு இல்லாம வாசல் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கானே, அவனுடைய தொகை 1.5 கோடி. ஏழை இலங்கைக்கு மேலாய் இந்தியாவில் வீதிகளில் படுத்துக் கொண்டிருக்கிறது. வெக்கம் வேணா நமக்கு, மான ரோஷம் வேணா,
இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு 1947 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடு ராத்திரி கொடியை ஏத்தி பள்ளி மிட்டா குடுத்துட்டான். சுதந்திரம் வந்துருச்சு வருஷத்துக்கு 2 தடவை அதை வேற ரெனியூவல் பண்ணிக்கிறான். ஆமா ஆமா சுதந்திரம் வந்துருச்சு. இங்க வீடு இல்லாம வசிப்பதற்கு இடம் இல்லாம நடு ரோட்டில் பிளாட்பார்ம்ல இருக்கிறவங்க தொகை இலங்கை ஜனத்தொகையை விட அதிகம். இலங்கையில தமிழ் அடிபடுறோம்னா நம்ம ஆளுக்கு ரத்தம் துடிக்குது சொல்லிட்டு போயிடுறான் சும்மா. அதுக்காக ஒன்றும் பண்றது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் 1.5 கோடி பேர் இன்றைக்கு வீதியில படுத்து கொண்டிருக்கிறோமே, இது எவ்வளவு வெக்ககரமான விஷயம். நம்ம ஊர்லயே பார்த்துக்கலாமே, திருவண்ணாமலையில கடைக்காரர்கிட்ட வந்து நட்டுவார் நம்ம ஆள். இன்னும் முதலாளியை கடை மூடலாம் என்னப்பா 9 தானே ஆகுது, அட மூடின்னு போப்பா, காலையில இருந்து இவ்வளவு நேரமா காத்துக்கிறேன், வியாபாரம் பண்ணிக்கிறேன், என்னத்த வாரிக்க போறேன், கொண்டாடி காத்துக்காது, காலையில 6 மணிக்கு வந்து சீக்கிரம் மூடின்னு போப்பா கடுவேன்னு வருவரு. என்னடா இவருக்கு அக்கறைன்னா அவர் போன பிறகு அந்த பலகை மேல பத்துக்கலாம், அதுக்குதான் அவ்வளவு அக்கறை. இந்த பலகை மேல ஒரு பத்துக்கணுமா கடையை, அதுக்காக அவரு மூடிக்கும் போயிடணுமா, இவ்வளவு அக்கறை. இப்படி உணவு இல்ல, உடை இல்ல, இருப்பிடம் இல்ல, படிப்பு இல்ல, படிச்சா வேலை இல்ல, வேலை இருந்தா கூலி போகல, கூலி கிடைச்சாலும் பொருள் வாங்க முடியல. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கடையில போய் உளுத்தம் பருப்பு எவ்வளவு வேணா 7 ரூபாய் 20 பைசான்றாரு. ஐயோ 20 பைசா இல்ல முதலாளி, வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரேன்னு 20 பைசா எடுத்துக்கிட்டு போனா அதுக்குள்ள 8 ரூபாய் 40 பைசான்றாரு. அதுக்குள்ள விலையாடி போகுது, வீட்டுக்கு போய் 20 பைசா எடுத்துன்னு வரதுக்குள்ள விலையாது. இவ்வளவு பிரச்சனையை இந்த நாட்டுல வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி காட்டுறான் நாம எங்கிறோம். இந்துவே அச்சமற்ற இந்துவே அணி திறந்துவா, எதுக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு போற விலையெல்லாம் தீக்கிறதுக்கு எழுத்தெல்லாம் ஆதி ஆதி பகவன் பகவன் முதற்றே முதற்றே உலகு உலகு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வாழாம உலக மாதிரி தான் படிக்கிறேன், இந்த மாதிரி அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இந்து முன்னணிக்காரனானாலும் எந்த பட்ட அவன் பார்ப்பனானாலும் பார்ப்பனர் அல்லாதவனானாலும் மதத்தை காப்பாற்றுறா பேர் வழின்னு கிளம்புற அத்தனை பேரும் அவன் RSS ஆனாலும் போர்எஸ்எஸ் ஆனாலும் என்ன சொல்றான், வினைய தீக்கிறாரு கடவுள்ன்றான். வினைய எப்படி தீக்க போற, வினைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் தீப்ப, வினைன்னா என்னடானா வினைதான், தீக்கிறது எப்படின்னா தீக்கிறது தான், எப்படிடா தீக்கிறதுன்னா சொல்லிட்டாராம். அதுவும் திருவண்ணாமலை வந்துதான் சொல்லுகிறார் உங்க ஊருக்கு. என்ன உண்ணாமுலையுமையாளோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்மாந்தன அருவி சிறல் மதலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணாந்தன அருவி சிறல் மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, வழுவா வண்ணம் அருமே. கொஞ்சம் கூட சிந்தாம அந்த வினையெல்லாம் அறுந்து போவோம். இந்த பாட்டுல ஒரு வரி கூட உண்மை இல்ல. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலையா அதுக்கு என்னத்துக்கு இருக்குது, அத்துப்பட வேண்டிதானே, தெரியாம தான் கேக்குறேன், பெரியவர்கள் மன்னிக்கவர். அதுக்கு என்னத்துக்கு பால் புட்டி கூட குடிக்கிறதுக்கு உதவுல, குழந்தை பெருசாகி போச்சு பால் புட்டி வேஸ்டாக தூக்கி கடைக்காரங்க போட்டுவாங்க 5 பைசா 10 பைசாவுக்கு புட்டிக்காரனுக்கு குடிக்கிறதுக்கு உதவாத பொருள் என்னத்துக்குன்னு கேக்குறேன் நானு. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அப்படி உதவாத பால் புட்டிக்கு கூட சேர்ந்துக்கிறான் நாங்க, இது தேவையான்னு கேக்குறேன் தெரியாமதான். அட உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் புக் பண்ண வேண்டிய கேச்சு சோதனை, பெண்ணாகிய பெருமானா, ஒரு பெருமான் பெண்ணாகி போட்டானா என்ன பண்றது, பூ ஒண்ணு வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல விட வேண்டித்தான் சுத்தி வாங்க, பெண்ணாகிய மனுஷனை என்ன பண்றது பஸ் ஸ்டாண்ட்ல விட வேண்டித்தான் சுத்தி சுத்தி வாங்க, இல்லன்னா ஏதாவது முஸ்லீம் கல்யாணம் நடந்ததுன்னா சுண்ணத்து கல்யாணம் நடந்தா முன்னால தப்பாங்கிட்டு போக வேண்டியதான். பெண்ணாகிய பெருமான்
இந்த மலை திருமாவணி திகழ மன்னார்ந்தன அருவி திரை மழலை முழவதிரும். இந்த அண்ணாமலையில அருவி துள்ளி துள்ளி குதிக்குதான், முழவு அதிர்ற சத்தம் கேக்குதான், தண்ணிக்கு பானையத்துக்கு சுத்தி கேக்குறாங்க ஜனங்க. இதுல தண்ணி கொட்டுதான் துள்ளுதான், அதுவும் முழவு அதிர்ற மாதிரி முரசு அடிக்கிற சத்தம் கேக்குதான். இப்படியாப்பட்ட அண்ணாமலைய தொழுவார் கையை தூக்கிவிட்டா அவர் வினை சிந்தாம அறிந்து போதான். வழுவா வண்ணம் அறிந்தே வேணே என்ன இன்னாடான்னு தெரியல. அவர் இன்னாடா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்த வேண்டிய கிளாசு, அவருக்கு ஒரு மலை. இதுல மண்ணாந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் கீக்கும். அவன் சோம்பே எடுத்துக்கிட்டு தெரியறான், பள்ளி கொடுத்து வாஜாரு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வர்றாருன்னா அவர் பாவம் ஏட்டு கலந்து சாப்பாடு போய் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. வாஜார் வேலை வீட்டுக்கு வந்ததுமே சைக்கிளை ஏறக்கி அவர் ஸ்டாண்டு போட்டு வீட்டுக்குள்ள நோயவே விடத்தில்ல. பண்டாட்டி ரெண்டு தவளையே கவர் கட்டி தாலி கட்டி ரெடியா கையில பிடிச்சுங்கிறாங்க. அப்படியே நில்லுங்க வாஜார அப்படின்னு அவர் கேரியர்ல மாட்டுருவாங்க. அவரு இங்க இருந்து அங்க போவார், அந்த தெருவுல தண்ணி வரதாமே, அங்க போனா இல்லையான்னு குழம்பு மூடிங்கிறது. அங்க இருந்து அந்த தெருவுல வருதுன்னு யாராவது சும்மா பால் சொல்லி வச்சு கொடுப்பான். தண்ணி தெருவுல வரதாமே, இந்த பக்கமா ஓடு